ஹாய் மைடியர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் டைரி சேனல் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த மாதிரி லீஃபை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் முருங்கைக்கீரையோட அந்த லீஃப்பும் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூவோட அந்த இலையும் அப்புறம் பேம்புவோட இலையும் பெருசு ஒன்று சின்னது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பேம்புவோட இலை ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா துளசியோடய இலை ஒன்று எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் செய்ய போகிறோம் நான் வந்து எடுத்துருக்கிற லீஃபை விட உங்கள் வீட்டில் நீங்கள் கிடைக்கிற லீஃப் வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அந்த வேப்பல மரம் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் நான் வந்து இந்த முருங்கைக்கீரையே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இப்போது அதுக்கு முன்னாடி கீழே பெயிண்ட் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு இப்போ அந்த முருங்கைக்கீரை நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த முருங்கைக்கீரைக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த முருங்கைக்கீரைக்கு ஃபுல்லாக பேக் சைடில் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் பண்ணோம் அப்படின்னா அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கரெக்டாக பேப்பரில் விழாது அதனால நான் வந்து பேக் சைடில் வந்து ஃபுல்லாக தேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஆரஞ்ச் கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாகவே ரெட் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நான் ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு பெயிண்ட் பண்ணலான்னு கூட பார்த்தேன் அதுக்கப்புறமா சரி ஃபுல்லாக ஒரே கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த லீஃபை எடுத்து ஒரு பேப்பருக்கு மேலே வச்சு அதை ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் நான் ஃபோர் ஷீட்டில் ஒட்டுறேன் நீங்கள் ஒயிட் பேப்பரில் ஒட்டினீங்கன்னா கூட அது நல்லா தான் வரும் நான் வந்து அதை ஃபுல்லாக ஒட்டி சைடு கார்னர் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து வெளியே எடுக்கிறேன் வெளியெடுத்தால் அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அதே மாதிரி கரெக்டாக அந்த லீஃப் வந்து அந்த பேப்பரில் படிஞ்சு நல்லா கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம இதுக்கு அதுக்கப்புறமா அந்த பேம்புவோட லீஃப் இருக்குது இல்லையா அந்த பேம்புவோட லீஃப்ல நான் ரெண்டு லீஃப் எடுத்தேன் அதில் சின்ன லீஃப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பெரிய லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பேப்பரை விட கொஞ்சம் எட்ட போச்சு அதனால் நான் வந்து அந்த சின்ன லீஃப் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன லீஃபில் ஃபுல்லாக சாண்டில் கலர் கொடுக்குறேன் நீங்களும் அதே மாதிரி பிடிச்ச கலர் எடுத்து கொடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து சாண்டில் கலர் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சிச்சு அதனால நான் அந்த சாண்டில் கலர் எடுத்து நான் அது மேலே அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதையும் எடுத்து பேப்பரில் ஒட்டுறேன் இப்போ ஒட்டிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த அந்த லீஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகாக வந்திருக்கு இப்போது அடுத்த லீஃப் எடுத்துக்கலாம் மல்லிகைப்பூ லீஃபை எடுத்து அதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ணுறேன் இப்போ நான் அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டாப்பில் இருக்கிற கார்னரில் ஒட்டுறேன் அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அதனால் நான் வந்து அந்த டாப்பில் இருக்கிற கார்னரில் வந்து ஒட்டி பிரிச்சுக்கிறேன் ரோ ரொம்பவே அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ அடுத்து வந்து அந்த துளசி லீஃப் எடுத்தோம் இல்லையா அதில் வந்து நான் ஒரு கோல்டன் கலர் அந்த பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டு நம்ம பேம்பு லீஃப் ஓட்டணும் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே வந்து இதை ஒட்டிக்கிறேன் ஒட்டி பிரித்தோன்னா அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த முருங்கைக்கீரையோட லீஃப் ஓட்டணும் இல்லைங்களா அதில் வந்து ஒரு சில ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் எனக்கு சரியா தெரியாத மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் அந்த கிளைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாக தெரியலை அதனால நான் வந்து ரெட் கலரில் ஸ்டிக் பென் எடுத்து அதை ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன் ஓகேங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஷீட்டில் பிங்க் கலர் ஷீட்டில் ஃபுல்லாக வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அங்கங்கே ஒட்ட போகிறோம் அதனால அதே மாதிரி அதை ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து எனக்கு பிடிச்ச இடத்த நான் எடுத்து ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் ஒட்டிக்கோங்க அதே பிளாக் கலர் ஷீட் வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த கிராஃப்டுக்கு ஒட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்புறம் கோல்டன் கலர் ஒட்டிங்கனாலும் இன்னும் அழகாக இருக்கும் என்கிட்ட பிங் பிங்க் கலர் இருந்துச்சு அதனால் நான் எடுத்து அதையே ஒட்டிக்கிட்டேன் இப்போது அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு கார்ட்போர்டில் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும் நம்மளோட கிராஃப்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால அந்த அடுத்து ஒரு கார்போர்ட்டை ஒட்டிக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு கோல்டன் கலர் ஷீட்டை எடுத்து அதாவது அந்த கோல்டன் கலர் ஹோம் ஷீட் எடுத்துக்கலாம் எடுத்து அதுக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி அது ஒரு கரெக்டான சைஸு அந்த சைஸில் வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம அந்த கோல்டன் கலர் ஹோம் ஷீட்டை கட் பண்ணி நம்ம வந்து அதில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அந்த டெக்ரேஷன்காக தான் நான் வந்து கட் பண்ணுறேன் நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே சைஸாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டோம் அந்த கட் பண்ண பீஸை எடுத்து அதோட பார்டரில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம் அதை கார்ட்போர்ட்டில் வந்து நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் நம்மளோட கிராஃப்ட்டு அந்த கிராஃப்ட்டுக்கு பார்டரில் வந்து நம்ம நாலு சைடும் போட்டு கம் போட்டு ஒட்டிக்கலாம் உங்ககிட்ட ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட போட்டு ஒட்டிக்கோங்க நான் நார்மலாக ஃபெவி காலையே போட்டு ஒட்டிக்கிறேன் உங்ககிட்ட ஃபெவிகால் ஃபெவி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதையே போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் மீறிச்சின்னா கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இந்த கிராஃப்ட்டில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அது என்னென்னா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து அதுக்கு பின்னாடி நம்ம பண்ண கிராஃப்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு மாதிரி அப்படியே அச்சு மாதிரி தொட்டு தொட்டி விட்டுருக்கேன் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் எஃபெக்டாக தெரியுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு இதை வந்து நீங்கள் ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அதில் வந்து நான் பண்ண இல்லையா அந்த முருங்கைக்கீரையை வச்சு அது மட்டும் எனக்கு சரியாக வரலை ஏன்னா அந்த முரு அந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப இருந்துச்சு போல் நான் வந்து அதை கவனிக்காமல் அதில் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணி அப்படியே பண்ணதுனால அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு கட கரெக்டாக கிடைக்கல ஒருவேளை சின்ன லீஃபாக முருங்கைக்கீரை வச்சு பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த முருங்கைக்கீரை மட்டும் பெருசாக வைக்காமல் கொஞ்சம் சின்னதாக வைங்க அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் ஒரு லீஃப் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்